இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பினிஷ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் பிறந்து 8 தேதி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா வந்து பல கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட இந்த கிரக மாற்றத்தினால திரும்ப ஒவ்வொருவருக்கும் ஆபத்து இருக்கா அதே போல் நன்மை இருக்கா அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மேலும் முழுக்க முழுக்க இது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட தகவல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வந்து ஆபத்து இருக்கா நல்லது இருக்கா அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரக கூட்டணிகள் பிரிந்திருக்கிறது. அந்த வகையில் சூரியன் கடகத்தில் ஆகஸ்ட் 14 வரை, பின்னர் சிம்மத்திலும், சுக்கிரன் மிதுனத்திலும், ராகு புதன் மிதுன ராசியிலும், குருகேது தனுசு ராசியிலும், சனி மகர ராசியிலும், செவ்வாய் மீன ராசியிலும் என கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறது. மேலும் இப்படி கிரக அமைப்பின்படி மேசம் முதல் மீன ராசி வரை எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து மேச ராசி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகத்தாயஸ்தானத்தில் சூரிய பகவானும் 12ல் செவ்வாய் பகவானும் இருப்பதால் எந்த செயலை செய்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இந்த மாதத்தில் தொழில் போட்டி அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலையை முடிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும். சில நேரங்கள் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். அதே நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் தள்ளி போக வாய்ப்புள்ளது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவ முருகப்பெருமானை வந்து இந்த மாதம் முழுக்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் கூட சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலை 8:15 முதல் 27 ஆகஸ்ட் பகல் 12:38 வரை இருப்பதால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ல் சூரியனும் 11ல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மிக சிறப்பான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடை வந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் ராகும் 2ஆம் இடத்திலும் கேது 8ம் இருப்பதால் உறவுகளிடையே அனுசரித்து செல்வது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் வேலையை கவனமுடன் முடிப்பது அவசியம். தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முடிவுகள் நன்கு ஆலோசிக்கப்பட்ட பின் எடுப்பது நல்லது. அதே போல் எந்த ஒரு வேலையிலும் சொல் செயலில் கவனமாக இருப்பது அவசியம். மனக்குழப்பம், மன அமைதியின்மை இருக்கும். அதனால் பதற்றத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம். மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் லட்சுமி நாராயணரை வழிபடுவதால் நற்பலன்களை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி பகல் 12:38 முதல் 29ஆம் தேதி 7:13 வரை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக மிதுன ராசி. உங்களுக்கு ராசிக்கு 2ல் சூரியனும் 10ல் செவ்வாயும் இருப்பதோடு மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடம் சூரியன் மாறுவது உன்னத அமைப்பாக உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் இலக்கை முடிக்க நல்ல வாய்ப்பு அமையும். தொழிலில் முதலீடு செய்பவர்கள் நன்கு யோசித்து செய்வது அவசியம். உடல் நலனின் அக்கறை எடுத்துக்கொள்ளவும். முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் பொருளாதார வளமும் உடல் பலமும் கூடும். முன்னேற்றமான சூழல் இருக்கும். பணத்தை சேமிக்கும் முயற்சியில் இறங்கவும். உங்களின் அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் அணுகலம் ஏற்படும். அதே போல் நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கையம்மன் வழிபாடு. துர்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கையும் பலமும் பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 7:13 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி 3:49 வரை இருக்குது. ஸோ அந்த நாட்களில் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி. உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் 6ல் சஞ்சரிப்பதன் காரணமாக கோபத்தை குறைத்து பொறுமையை கையாள்வது அவசியம்.
உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடி இருக்கும். மற்றவர்களின் தவறுக்கு வீண் பழி ஏற்க வேண்டி வரும். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வீண் விரயங்களை சந்திக்க வேண்டி வரும். ராகுகேதுவின் நிலையால் உற்றார் உறவினர்களிடையே மனக்கசப்பு ஏற்படக்கூடும். அதே போல சனி பகவானும் உங்கள் ராசியில் இருக்கும் சூரியனுக்கு எதிரில் இருப்பதால் இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கும் வரை பலன் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு. சிவ வழிபாடு செஞ்சிங்கன்னா மனதில் நிம்மதி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு 12 மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் சூரியன் சஞ்சரிக்க உள்ளது மிக உன்னத அமைப்பாகும். அதேபோல் 6ல் சனி 11ல் ராகு இருப்பதோடு ராசி மீது குருவின் பார்வை விழுவதால் நற்பலன்கள் நிறைய இந்த மாதம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் தன்னம்பிக்கையும் இனி உண்டாகும். அதேபோல் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். இதனால் கடின வேலைகள் எளிதாக முடியும். பூர்வீக சொத்து சார்பாக லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணபதியை வணங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி. கன்னிராசியினர் இந்த மாதம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் இருப்பதும் சூரியன் தனஸ்தானத்திலும் பின்னர் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் குடும்ப தேவைகளை தாராளமாக நிறைவேற்ற முடியும். தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள். அதேபோல் வியாபாரத்தில் நல்ல லாபம் அடையும். உத்தியோகஸ்தர்கள் சரியான நேரத்தில் வேலை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடந்துவரும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகன் வழிபாடு. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், துலா ராசி. ராசி அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலும் சூரிய கர்மஸ்தானத்திலும் பின்னர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் காண்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் கருத்துக்கும் ஆதரவு கூடும். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் இனி கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். உங்களின் தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்பிக்கையும் நன்மையும் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 12ஆம் தேதி காலை 7:35 முதல் 14ஆம் தேதி மாலை 6:05 வரை இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக விருச்சிக ராசி. சூரியன் 9, 10ஆம் இடத்தில் இருப்பதும் குரு 2ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தேடித்தரும். இதன் மூலம் நல்ல வாய்ப்பும் வருவாயும் தேடி வரும். இதனால் பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். இருப்பினும் ராகு சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிலர் எதிர்பாராத பயணங்கள், உடல் அலைச்சல் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த லாபத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். துணைமையுடன் நெருக்கம் கூடும். அதே போல் உங்களுடைய பரிகாரம் கந்தனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கந்தனை வழிபட்டிங்கன்னா கஷ்டங்கள் எல்லாம் ஓடிடும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி மாலை 6:05 முதல் 17ஆம் தேதி அதிகாலை 5:00 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரம் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசி. ஜென்ம ராசியில் குருவும் சூரியன் 8ஆம் இடத்திலும் சுக்கிரன் ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று சாதகமற்ற நிலை நிலவும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தவும். வெளி உணவுகளை தவிர்ப்பதால் தேவையற்ற உடல் உபாதைகளை தவிர்க்க முடியும். எந்த விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. சில நேரங்களில் திடீர் பயணங்கள் செய்ய வேண்டி வரும். இதனால் அசதி அலைச்சல் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும். மந்த நிலை நீடிக்கும். சோர்ந்து போக வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பணி செய்து முடிக்க முயல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் கொடுக்காமல் இருப்பது நற்பலனை தேடித்தரும். அதே போல் நீங்கள் வந்து இந்த மாதம் சிவ வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும். அதே போல் காரிய சித்தியும் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 17ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு நாள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி.
உங்களுக்கு ராசிக்கு 7-8 இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் செவ்வாய் 3 இடத்தில் இருப்பதும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாகும். இருப்பினும் உடல்நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலும் நிதானித்து செயல்படுவது அவசியம். பேச்சிலும் செயலிலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இதன் மூலம் தேவையற்ற விரயங்கள் தவிர்க்க முடியும். மேலும் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் August 19 அதிகாலை 4:10 முதல் 21 அதிகாலை 5:15 வரை இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசி. ராசிக்கு மாத முற்பகுதியில் சூரியன் 6 இடத்திலும் பின்னர் 7 சஞ்சரிப்பதும் 5 இடத்தில் சுக்கிரனும் 11 கேதும் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். தொழிலில் பங்குதாரர்களுடன் சமூகமாக இருப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் தங்களின் பணிகளை கவனமாக செய்து முடிக்கக்கூடும். பணம் பொருள் கொடுக்கல் வாங்கலில் அனுகூல நிலை இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முருகனையும் அனுமானையும் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 21 அதிகாலை 5:15 முதல் 23 காலை 6:05 வரை இருக்கும் என்பதால் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனராசி. உங்கள் ராசிக்கு 6-7 இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் 4 சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் பல நல்ல பலன்கள் மீனராசியினர் பெறப்போகிறீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுசரித்து செல்வது அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதும் எந்த செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அவர்களின் தடைகளை தகர்த்து முன்னேற்றம் அடைவார்கள். போட்டிகள் வெல்வோர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நற்பெயர் பெற வாய்ப்புள்ளது. அதே போல் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபம் நீங்கி நல்ல ஒற்றுமை இருக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் அமையும். அதே போல் ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், August 23 காலை 6:05 முதல் 25 காலை 8:15 வரை இருக்குது. ஸோ அந்த நாட்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12 இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ 12 இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தகவல்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 இந்த மாதத்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் மீதம் இருக்கிற அடுத்த 21 கட்டாயம் எல்லாத்துக்கும் இந்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல் நடந்துக்குங்க. இது ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பயன்பெறுவாங்க. ஸோ கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.